ഓം ശാന്തി. 13/12/2014 മുരളിയും സാറും. ഇനിമയാണ് കുഴന്തകളെ, ആത്മാ എന്നും ബാറ്ററിയെ ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் நிறைத்து சத்துவப்பிரதானமாக மாற்ற வேண்டும். தண்ணீர் குளியலின் மூலமல்ல. கேள்வி: இந்த சமயத்தில் மனித ஆத்மாக்கள் அனைத்தையும் அலைய வைப்பது யார்? அவன் ஏன் அலைய வைக்கின்றான்? பதில்: அனைவரையும் அலைய வைப்பவன் ராவணன். ஏனென்றால் அவன்தானே அலைந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கென்று எந்த வீடும் இல்லை. ராவணனை யாரும் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். தந்தை பரந்தாமர் வீட்டிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை சேர வேண்டிய இடத்தை அடைய செய்ய வருகின்றார். இப்போது உங்களுக்கு வீடு எங்கே இருக்கிறது என்று தெரிந்துவிட்டது. ஆகையினால் நீங்கள் அலைவதில்லை. நாங்கள் பாபாவிடமிருந்து முதல் முதலில் பிரிந்தோம். இப்போது முதல் முதலில் வீட்டிற்கு செல்வோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஆத்மா சகோதர சகோதரர்கள் இந்த நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் பாபாவை நினைவு செய்து முழு ஆஸ்திக்கும் அதிகாரியாக வேண்டும். 2. இப்போது பாவாத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது. அஞ்ஞான உறக்கத்திலிருந்து அனைவரையும் விழிக்க செய்ய வேண்டும். சாந்திதாமம் சுகதாமம் செல்வதற்கான வழியை சொல்ல வேண்டும். வரதான், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மனம் புத்தியை வினாடியில் ஒருநிலைப்படுத்தக்கூடிய சர்வசக்திகளும் நிறைந்தவர் ஆகுங்கள். பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் சர்வசக்திகளையும் ஆஸ்தியாக கொடுத்திருக்கிறார். நினைவு சக்தியின் அர்த்தம் என்னவென்றால், மனம் புத்தியை எங்கே ஈடுபடுத்த வேண்டுமோ அங்கே ஈடுபடுத்த வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இடையேயும் தங்களுடைய மனம் புத்தியை வினாடியில் ஒரு நிலைப்படுத்துங்கள். அலைப்பாயக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும், வாயுமண்டலம் தமோகுணமானதாக இருக்கட்டும், மாயை தன்னுடையவர்களாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கட்டும், இருந்தாலும் ஒரு வினாடியில் ஒரு நிலைப்பட்டு விடுங்கள். இப்படி கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கட்டும். அப்போதுதான் சர்வ சக்திகளும் நிறைந்தவர்கள் என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்: உலக நன்மையின் பொறுப்பு மற்றும் தூய்மையின் ஒளியின் கிரீடத்தை அணியக்கூடியவர்கள்தான் இரட்டை கிரீடதாரியாக ஆகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி.